2019 அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட கலைமாமணி விருதுகளை திரும்பப் பெற உத்தரவிடக் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. கலைமாமணி விருதுகள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2019-20 அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட கலைமாமணி விருதுகள் குறித்து புதிய தேர்வுக்குழு அமைத்து உத்தரவிடக் கோரி அவசர கதியில் கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டதால் ரத்து செய்ய வேண்டும் என கோரி தாக்கல் செய்த மனு மீது உயர்நீதிமன்றத்தில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சமுத்திரம் என்பவர் இந்த வழக்கினை தொடர்ந்திருந்தார். 2019-20 தகுதி இல்லாதவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டதாகவும் மனுவில் புகார் கூறப்பட்டிருந்தது. இதுபற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் செய்தியாளர் ரஃபிக்ராஜா. ரஃபிக்ராஜா, இந்த வழக்கின் முழுமையான விவரங்கள் என்ன? நீதிமன்றம் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது? நிச்சயமாக, திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சமுத்திரம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது தமிழ்நாடு அரசு சார்பாக இயல் இசை நாடக மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மன்றம் சார்பாக சிறந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது என்ற உயரிய விருதினை வழங்கி வருகின்றது. இந்நிலையில் இந்த விருது என்பது 5 பிரிவின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 18 வயதுக்கு ஒரு பிரிவும், 19 முதல் 35 வரை உள்ள பிரிவினருக்கு கலை வளர்மதி என்ற பிரிவும், 36 முதல் 50 உள்ள நபர்களுக்கு ஒரு விருதும், 51 முதல் 60 உள்ளவர்களுக்கு ஒரு விருதும், 61 மேற்பட்டவர்களுக்கு ஒரு விருதும் என இந்த 5 பிரிவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த விருதினை வழங்கி வருகிறது. இந்த விருது என்பது தமிழ்நாட்டு அரசினுடைய முக்கிய விருதாகும். இந்நிலையில் இந்த விருது கடந்த 2019-2020 விருது 2021 இரண்டாவது மாதம் வழங்கப்பட்டது. இந்த விருது தேர்வு செய்யப்பட்டதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. குறிப்பாக அவசர கதியில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அந்த விருதிற்கு உரியவர்களை தேர்வு செய்யாமல் பணம் பெற்றுக் கொண்டு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விருது வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் தேர்வுக்குழு அமைத்து உரிய நபர்களுக்கு இந்த விருதுகளை வழங்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வரப்பட்டது. விசாரணையின் போது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை, சந்தேகங்களையும், ஐயப்பாடுகளையும் இந்த வழக்கில் எழுப்பியிருந்தனர். இதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக உரிய விளக்கம் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆட்சியின் போது இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதில் ஏதேனும் முறைகேடுகள் உள்ளதா என்பது குறித்து தற்போது கமிட்டி அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்று தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் பாலமுருக பாண்டி என்பவர் ஆஜராகி அதற்கான சான்றுகளை சமர்ப்பித்தார். அதாவது அவசர கதியில் வழங்கப்பட்டதால் அந்த கலைமாமணி விருது வழங்கப்பட்ட சான்றுகளில் தலைவர் உறுப்பினர்கள் கையெழுத்து கூட இல்லாமல் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இந்த வாதங்களைத் தொடர்ந்து இந்த வழக்கு என்பது தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் இந்த குற்றச்சாட்டில், அதாவது கலைமாமணி விருது வழங்கிய குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து தேவைப்படும் பட்சத்தில் உரிய தேர்வு குழு கமிட்டி அமைத்து ஆய்வு செய்யலாம் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மேலும் இந்த விருதுகள் வாங்கப்பட்டவர்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கி அவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு உரிய ஆய்வு நடத்தி உரிய முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்கலாம் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.